ஒரு கோயில் எரிஞ்சிட்டு இருக்கு ப்ரோ. அதே டைம்ல ஒரு இந்தியன் பிளாகும் எரிஞ்சிட்டு இருக்கு. அதே டைம்ல ஒரு பாகிஸ்தான் சோல்ஜரும் எரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சா முதல்ல யாரை காப்பாத்துவீங்க? இது ரொம்ப டேஞ்சரஸ் க்வெஸ்சன் தான். ஏன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏதாச்சும் உங்கள் ஒப்பீனியன்? ஐ திங்க் ஃபஸ்ட்டு நம்ம நாட்டை தான் காப்பாற்றணும். ஸோ அதனால் சோல்ஜர்ஸ் காப்பாற்ற வந்துச்சு. சோல்ஜர்ஸா? பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ். ஓகே, அவங்களும் மனசுங்க தரேன். ஸோ அவங்கள காப்பாற்றி தான். ஏன் ப்ரோ நம்மளோட நம்ம இந்தியன் ஃப்ளாக் உங்களுக்கு முக்கியம் இல்லையா, இல்லைன்னா நம்ம டெம்பிள் முக்கியம் இல்லையா, எதனால் நீங்கள் சோல்ஜர்ஸ் தேர்ந்தீங்க? எல்லாம் முக்கியம் தான், பட் அவங்க ஒரு உயிர் இல்லை. ஸோ அவங்கள தான் ஃபஸ்ட் காப்பாற்ற. கண்டிப்பாக. சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஹாய். ஹாய் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து ஒரு கோயில் எரிஞ்சிட்டு இருக்கு ப்ரோ. ஆமாம். அதே டைமில் ஒரு இந்தியன் ஃப்ளாகும் எரியுது ப்ரோ. அதே டைமில் ஒரு பாகிஸ்தான் சோல்ஜரும் எரியிறாரு. நீங்கள் யாரை ப்ரோ காப்பாற்றுங்க முதல்ல? நான் யாரையும் காப்பாற்ற மாட்டேன் ப்ரோ, நான் அவருக்கு வீட்டுக்கு போயிடுவேன். ப்ரோ நீங்கள் எரியல ப்ரோ, நீங்கள் ஒரு காப்பாற்றணும். ஒரு இமேஜின் ப்ரோ, இப்போ மூணு பேரில் யாராவது ஒரு ஆளை காப்பாற்றியாகணும். யாரை ப்ரோ? நான் ஃப்ளாகை தான் காப்பாற்றுவேன். ஹியூமனிட்டி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கா ப்ரோ? ம், இருக்குது. எல்லாம் மைண்ட் செட் பொறுத்தா இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லாதவங்க நோட் பண்ணுற ஒரு சில பேர் இருக்கிற இருக்குன்னு சொல்கிறீங்கள, அது எந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருக்கும்? அது ஜட்ஜ் பண்ண முடியாது யாருன்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது, பட் இருந்தாலும் எல்லோரும் ஒரு சில பேர்ட்ட அதிகமாக இருக்குது, ஒரு சில பேர் கம்மியாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். ஓகே. பட் யார்கிட்ட இருக்கும் யார்கிட்ட இல்லைன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. ஓகே ப்ரோ. ஹியூமனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்? என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? நம்மளை மாதிரி மற்றவங்க நான் திங்க் பண்ணாலே போதும், அவ்வளோதான். நம்ம எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது என்னெல்லாம் ஸ்பேஸ் பண்ணுவோங்கிறது அவங்களும் ஸ்பேஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஹியூமனி எல்லாத்துக்கும் வந்துடும். எல்லாத்துக்கும் வந்துடும். ஃபஸ்ட்டு அதுதான் நம்மளோட சுச்சுவேஷன். நம்ம என்னங்கிறது, அதாவது என்ன சொல்கிறது, மற்றவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துட்டு போகுது, நம்ம சுச்சுவேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பெட்டராக எதிர்பார்த்து போகிறது பெட்டர் இல்லை. நமக்கு நம்ம சுச்சுவேஷன் வந்தால் என்ன மாதிரி நம்ம ரேட் பண்ணுங்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து அவங்களும் அதை டச் பண்ணாலே போதும். ஓகே, எல்லாத்துக்கும் வந்துடும். காமனாக இருக்கு சிம்மா. இப்போ வந்து ஒரு டெம்பிள் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அதே டைம் வந்து ஒரு இந்தியன் ஃப்ளாகும் எரியுது. அதே டைம் ஒரு பாகிஸ்தான் சோல்ஜரும் எரிஞ்சிட்டு இருக்காரு. முதல்ல நீங்கள் சேவ் பண்ணணும்னா யாரை சேவ் பண்ணுவீங்க? சோல்ஜரை தான் ப்ரோ. சோல்ஜரை தான். எதுக்காக ப்ரோ? அப்போ உங்களுக்கு அந்த இந்தியன் ஃப்ளாக் அந்த டெம்பிள் எதுவுமே முக்கியம் இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு சோல்ஜரை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஃப்ளாகு இதெல்லாம் முடிஞ்ச ஃபஸ்ட்டு அதை சேவ் பண்ணுவீங்க சோல்ஜர். நம்மளுக்கு அதாவது பாகிஸ்தான் நம்ம எனிமி வேற, நீங்கள் ஏன் அதை சேவ் பண்ணுவீங்க? நம்ம அவரை எனிமியாக பார்க்காம நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தோம்னா அப்போ நம்ம அவரை சேவ் பண்ணி தான் ஆகணும். முன்ன பின்ன தெரியாத ஒருக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, ஒரு உயிராக பார்த்த நம்மளும் அந்த உயிரில் ஒன்று தானே. அதனால ஹியூமன் பார்த்தா அதை சேவ் பண்ணி தானே. ஓகே ப்ரோ. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் இப்போவும் ஹியூமனிட்டி இருக்கா? ஹியூமனிட்டி இருக்குது ப்ரோ. இருக்கா? எல்லாத்துக்கிட்டையில் இருக்கு. அப்படி அப்படி இருக்குதுன்னா எந்த மாதிரி ஆளுகிட்டே இருக்குது ப்ரோ? எந்த மாதிரி ஆளுங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது. அது டக்குனுக்கு எல்லார்ட்டையும் இருக்கிறது இல்லை, எல்லார்ட்டையும் இருக்கிறது இல்லை தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட இருக்கும் ப்ரோ. அது எப்படின்னா அன்பை பரிமாறுறதுலேயும் அந்த சிலர்லாம் நிறைய வீடியோலாம் போடுவாங்களே இன்ஸ்டாவில் ரீல்ஸ், அந்த சாப்பாடு வச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி எல்லாத்து யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு பண்ணுறது தான் ஹியூமனிட்டி. ப்ரோ ஹியூமனிட்டியை பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ப்ரோ? ஹியூமனிட்டியை பில்ட் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் முதல்ல அறிவு வேணும் ப்ரோ. அறிவு வேணும். ஆமாம் ப்ரோ. அது அறிவு இருந்தாலே போதும். அறிவு, பாசம், நேசம், அவங்களையும் ஒரு மனுஷராக நினச்சி, நம்மளும் ஒரு மனுஷன்தான், அவங்களும் ஒரு மனுஷராக நினச்சி அவங்க மேலே அன்பு செலுத்தணும்னா ஹியூமனிட்டி. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு சும்மா ப்ராங்க் கால் பண்ணி ஐ லவ் யூ சொல்ல முடியுமா இப்போ? அது முடியாது ப்ரோ. அவர் வெளியில் கீது இருப்பார், வெளியில் ப்ரையர் எல்லாம் அதுக்கு வாய்ப்பு பண்ண ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து ஒரு கோயில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ப்ரோ. அதே டைம் ஒரு இந்தியன் ஃப்ளாகும் எரியுது. அதே டைமில் ஒரு பாகிஸ்தான் சோல்ஜரும் எரியிறாரு. நீங்கள் முதல்ல சேவ் பண்ணணும்னா யாரை சேவ் பண்ணுவீங்க ப்ரோ? இந்தியன் ஃப்ளாக் வந்து கிடக்குது, சோல்ஜர் எரிஞ்சிட்ருக்காரு, கோயில் எரிஞ்சிட்ருக்காரு ப்ரோ. சோல்ஜருங்கிறத பாகிஸ்தான் சோல்ஜர் நம்ம எனிமி, அதையும் நினச்சிக்கோங்க. எனிமியாக இருந்தேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு சோல்ஜர் தான் ப்ரோ காப்பாற்றணும். அப்படியா ப்ரோ? ஏன் ப்ரோ அப்போ பாக்கி அந்த இந்தியன் ஃப்ளாகும் அந்த டெம்பிளும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சோல்ஜரை காப்பாற்றணும்னா எதுக்காக காப்பாற்றுவீங்க?
ப்ரோ அவர் உயிர் ப்ரோ, அது ஒரு உயிர், அதுக்கோசரம் உயிரை காப்பாற்றணும். நான் ஃப்ளாக் வேணுன்னா கூட மிருடி அடிச்சிக்கலாம், கோயில் வேணுனா கூட மிருடி கட்டிக்கலாம், ஆனால் அந்த உயிரை வாங்க முடியாதுல்ல, அதுக்கோசரம் உயிரை தான் காப்பாற்றணும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ஹியூமனிட்டி இருக்கா ப்ரோ? இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ ஹியூமனிட்டி. ஏன் ப்ரோ? அதிகமாக எல்லாத்துக்கும் இல்லை, ஆனால் கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. அப்படி ஹியூமனிட்டி இப்போவும் இருக்குன்னா அது எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருக்குது ப்ரோ? ப்ரோ கன்ஃபார்ம் சொன்னால் பசங்க, மிடில் கிளாஸ் பசங்க. அவனுங்கள்ட்ட ஒரு ரூபா இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு போட்டு போயிடுவாங்க. இதே கொஞ்சம் காரில் இந்த மாதிரிலாம் வந்தால் கார் பணக்கார பசங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறீங்களா? ப்ரோ இருக்குது ப்ரோ, இல்லைன்னா சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, ஆனால் மிடில் கிளாஸ் பசங்க கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா அவங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும்ல, அதுக்கோசரம் அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ப்ரோ ஹியூமனிட்டியை பில்ட் பண்ண என்ன ப்ரோ பண்ணணும்? ஹியூமனிட்டியை பில்ட் பண்ண என்ன பண்ணுறதுன்னா, எல்லோரும் மற்றவங்களுக்கு உதவுனா போதும், பில்ட் ஆயிரும். அதாவது மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாவே ஹியூமனிட்டி பில்ட் ஆயிரும். ஓகே ப்ரோ. உங்கள் அப்பாவை கூப்பிட்டு சின்னதாக ஒரு ப்ராங்க் கால் ப்ரோ. உங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு ஐ லவ் யூ சொல்ல முடியுமா ப்ரோ? அப்பாவை கூப்பிட்டு ஐ லவ் யூவா? சரி ப்ரோ, ட்ரை பண்ணுறேன், எடுத்தால் உங்களுக்கு. ப்ரோ லவுட் ஸ்பீக்கர் போட முடியுமா? ஹலோ, சொல்றமனே எங்க இருக்க? படி எங்க படி? இங்க இல்லடா. சரி சரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ படி. திருப்பி சொல்லுங்க. என்னடா தரக்க அடிச்சிருக்கியா? தரக்கல அடிச்ச படி, திருப்பி சொல்லுங்க. என்ன உண்மை சொல்லு, கஞ்சா கேன போட்டுறியா பசங்களோட? படி இல்ல படி, திருப்பி சொல்லுங்க.